ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஜீன்ஸ் தான் பார்க்க போகிறோம். கேர்ள்ஸுக்கான ஜீன்ஸ் இல்லை, இது பாய்ஸுக்கான ஜீன்ஸ், எல்லா கலர் ஜீன்ஸுமே இருக்குது. எங்கே எடுத்திருக்கிறேன் இந்த வீடியோன்னு சொன்னால் நோ லிமிட்டில் தான் எடுத்திருக்கிறேன். சில பேருக்கு வந்து எல்லா கலர்லேயுமே வந்து ஜீன்ஸ் வந்து பண்ண பிடிக்கும், சில பேருக்கு ஒரு சில கலரில் மட்டும்தான் பிடிக்கும். ஒரு பிளாக், ஒரு ப்ரௌன், ஒரு ப்ளூ, ஒரு ஜெல்லோ, அல்லது ஒரு ஒயிட் கலர், அல்லது பியோ ஒயிட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அஞ்சாறு கலரில் தான் வச்சுருப்பாங்க. அதில் தான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் போடுவாங்களே ஒழிய மெட்ட கலர் ஒன்றும் அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு கலர் மட்டுமே தான் பிடிக்கும், இல்லை என்ன தான் ஸ்டைலில் போட்டாலுமே அவங்க பிளாக் கலரில் மட்டும் தான் போடுவாங்க, இல்லை ப்ளூ கலரில் தான் போடுவாங்க, அல்லது டெனி ஜீன்ஸ் மட்டும் தான் வேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பிடிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில ஷர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரியான ஜீன்ஸ் போட்டால் தான் நல்லா இருக்கும், இந்த மாதிரியான ஜீன்ஸ் இந்த மாதிரியான கலர் தான் இதுக்கு செட் ஆகுமாண்டு நினைப்பாங்க. ஆனால் வந்து அந்த கலர் வந்து அவங்களுக்கு கிடைக்காது, இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சைஸில் வந்து கிடைக்காது. ஆனால் இங்கே வந்து எல்லா கலருமே இருக்குது, எல்லா சைஸ்லையுமே இருக்குது. இந்த வந்து ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஒரே கலர்லேயே வந்து கொஞ்சம் டார்க்காக, ஒரு கொஞ்சம் லைட்டாக, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட பிடிக்கும். ஆனால் வந்து அது அவங்களுக்கு எல்லா இடங்கள்லையுமே அது எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து அதை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஜீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. அதே மாதிரி அந்த கலர்ஸ் இன்ன கலரில் இல்லை, இந்த இங்கே இந்த கலரை தான் நான் தேடி வந்தேன்னா நான் அந்த கலரில் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த க்ரீன் கலர் எல்லாமே வந்து கூடுதலாக எல்லாருமே வந்து விரும்பி வேர் பண்ணுற கலர் தான். அதே மாதிரி எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருக்கக்கூடிய ஒரு கலர் தான் பிளாக் கலர் ஜீன்ஸ். எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாங்கன்னு சொன்னால் ஆஃபீஸுக்கு வேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மற்றபடியும் சரி, எல்லாருமே வந்து ஒரு பிளாக் கலர் வச்சுருப்பாங்க, ஒரு ப்ளூ கலர் வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர்கிட்ட வந்து இருக்கிற எல்லா கலருமே வேண்டி வச்சிருக்கணும்ன்ற மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வியா பண்ணணும்ன்ற மாதிரி இருப்பாங்க. சில பேருக்கு வந்து என்னென்ன கலர் ஜீன்ஸோ அந்த என்ன என்ன கலர் ஷர்ட்டோ அதே கலர்லேயே வந்து ஜீன்ஸ் போடணும், அதே கலர்லேயே என்ன கலர் டிஷர்ட்டோ அதே கலர்லேயே வந்து ஜீன்ஸ் போடணும்னு நினைப்பாங்க. அல்லது வந்து அதுக்கு வந்து ஷூட்டபிளாக இருந்தால் காண வேண்டும் ஒரு சில பேர் நினைப்பாங்க. ஆனால் எந்த மாதிரி பார்த்தாலுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் அவங்க போடுவாங்க, இல்லைன்னு சொன்னால் அவங்க எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, என்ன இது நான் நினச்ச மாதிரி இல்லைன்ற மாதிரி நினைப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த க்ரீன்லேயே வந்து ஒரு கொஞ்சம் டார்க், கொஞ்சம் லைட், ஒரு டார்க் கலர்னு சொன்னால் அதை விட கொஞ்சம் லைட், அதை விட கொஞ்சம் லைட்ன்ற மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் குறைஞ்சு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சைஸுமே வந்து எல்லா சைஸ்லையுமே இருக்கு. இதில் வந்து பியோ ஒயிட், ப்ளூ, ஆஷ் கலர், நம்ம க்ரீன்னு சொல்லி எல்லா கலர்லையுமே இருக்குது. இதில் இருக்கிற கலர் மட்டுமே எல்லா கலர்லையும் இருக்குது. இப்போ நான் கையில் வச்சிருக்கிற ஜீன்ஸ் வந்து கூடுதலாக வந்து எல்லாருமே வந்து வச்சுருக்கக்கூடிய கலர் தான். கூடுதலாக வந்து டார்க் கலர் டிஷர்ட், டார்க் கலர் ஷர்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இப்போ பார்க்குற ஜீன்ஸ் வந்து எதுக்கு வந்து பெலிட்டே தேவையில்லை, பெலிட் இல்லாமலே வந்து வியா பண்ணக்கூடிய ஜீன்ஸ் தான். கூடுதலாக வந்து இந்த ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஜீன்ஸ் தான், எல்லாருமே கூட வந்து விரும்பி வியா பண்ணுவாங்க. இதுலேயுமே வந்து எல்லா கலருமே இருக்குது. அதே மாதிரி எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. ப்ரௌன் இருக்குது, ஒரு பட்டர் கலர் இருக்குது, க்ரீன் இருக்குது, ஒரு ப்ரௌன்லேயுமே வந்து ஒரு லைட் கலர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எல்லா கலர்லேயுமே இருக்குது. அவங்களுக்கு தங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ஜீன்ஸ்ன்னு சொன்னாலே வந்து இன்ன கலர் தான், இன்ன கலர் தான் எனக்கு ஆஃபீஸுக்கு போட பிடிக்கும், அல்லது இன்ன கலர் தான் என்ன 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 ஷர்ட் எடுத்தாலுமே என்ன ஜீன்ஸ் எடுத்தாலுமே இன்ன கலர் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஜீன்ஸ் இங்கே இதில் நான் காட்டுற இந்த ஜீன்ஸில் இருந்தால் நீங்கள் வந்து கொழும்பு சைடில் இருக்கிறீங்களாவோ, இல்லது மற்ற பிரதேசங்களில் இருக்கிறீங்களாவோ இருந்தால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இங்கே வாரணையில் நீங்கள் வந்து இதை வந்து ஷாப்பிங் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஷாப்பிங் பண்ண போன இடத்துல இந்த மாதிரி இருக்கிறத கண்டோடனே நான் ஓகே இதை வந்து ஒரு வீடியோ எடுத்து போடும் போட்டிருக்கேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க காய்ஸ். தேங்க்யூ.